நன்றாக இருப்பீர்கள். இப்போது இந்த மே மாத ராசி பலன்கள், இன்னும் 4 நாட்களில் பிறக்க இருக்கின்ற மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எவருடைய கமெண்ட்டும் பார்க்க முடியாமல் வெறும் ராசி பலன்கள் மட்டும் பேசக்கூடிய ஒரு பகுதி இது. ஜிராசி சேனலுக்காக நான் பேச போகிறேன். ராசி பலன்களில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், ராசி பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்குமான ஒரு பொதுவான அமைப்பு. பொதுவாகவே ராசி பலன்கள்ன்றது நான் பேசுகின்ற சன் டிவி ராசி பலன்களாகலாம், அல்லது யூடியூப் சேனல்களில் பேசக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம். பொதுவானது தசாபக்தி பலன்களின் அமைப்புகளில் ஒரு தசாபக்தி பலன்களே 80% 70% 80% ராசி பலன்கள் 20%, அதாவது கோச்சார அமைப்புகள் 20% அப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்கிறேன். அப்போ இந்த ராசி, அதே நேரத்தில் ராசி பலன்கள், இப்போ கோச்சார பலன்கள் தவிர்க்க முடியாதவை. கோச்சாரத்தில் உங்களுடைய லக்ன அதிபதி, ராசி அதிபதி ப்ளஸ் தசாபக்திநாதர்கள் 4 பேருமே கடுமையான பலவீனத்தை அடையும் போது உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளும் கொஞ்சம் பலவீனம் அடையும். ஆகவே இந்த மே மாத ராசி பலன்கள் யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் வந்து கடுமையான பாபத்துவத்தை மாதம் முழுக்க அடைந்திருக்கிறார். மாதம் முழுவதுமே ராசிநாதன் வந்து ஒரு பலவீனமான நிலைமையில் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற அதே நேரத்தில் ராகுவோடும் இணைந்திருக்கின்ற ஒரு மந்தமான மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே என்னன்னா, அவங்கவுங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் ஒரு நிலைமையில் எதுவுமே கிணத்தில் போட்ட கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, எதுவுமே சரியாக செயல்பட முடியாத நிலைமைகளில் தான் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மே மாத பலன்கள் இருக்கும். பொதுவாகவே தொட்டதெல்லாம் தடைன்ற மாதிரி இருக்கும், எல்லா நிலைமைகளையும் தொட்டதெல்லாம் தடை. சகோதர பிரச்சனைகளும் வருவதற்கான அமைப்புகள், அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல் சில பல ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் போன்ற அமைப்புகள். என்ன நல்லா தானே போய்கிட்டு இருந்தது டக்குன்னு ஒரு மாதிரியாக இடிக்குதே இழுக்குதே என்கின்ற மாதிரியான சில நிலைமைகள் இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2024 மே மாதத்தில் இருக்கும். ஏன்னா மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்தில் மறைந்து ஒரு நிலையில் ஒரு மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இவர் இருக்கிறார். ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் மே மாதத்தை வந்து மேஷராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாது. 30-35 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் 12ஆம் இடத்தில் மறைந்த ராசிநாதன் 6-7ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால வேலை அமைப்புகளில் சிற்சில அமைப்புகளில் டென்ஷன் போன்றவைகள் முக்கியமாக சொல்லணும். ஒரு ஜோதிடத்தின்படி ஒரு கருத்து சொல்லணும்னா மேஷராசிக்காரர்களுக்கு கோபம் வரக்கூடாத, வர தேவையில்லாத ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமையும். ஆனால் கோபம் வரும் எல்லா நிலைமைகள்லையும் அப்படியே கொஞ்சம் அப்படியே படிப்படியாக வந்து இப்படி இடிக்குது அப்படி இடிக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். குடும்பஸ்தர்களுக்கு அண்ணன் தம்பி தகராறுகள், அக்கா தங்கை தகராறுகள் போன்ற அமைப்புகள் வரும். சில பல எரிச்சலை ஊட்டக்கூடிய சில நிலைமைகள் வரும் இந்த ஒரு மாதம் மட்டும். உண்மையை சொல்லப்போனால் ஒரு 1 வருஷம் 2 வருஷமாக பெரிய அளவில் மேஷராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லை. கடந்த காலங்களில் 2015, 2016, 2017 மேஷராசிக்காரர்கள் பட்ட அவஸ்தையைப் போல கடந்த 7-8 வருடங்களாக அப்படி ஒன்றும் பெரிய நிலைமைகள் இல்லை என்கின்ற அமைப்பில் இப்போதைய இந்த ஒரு மாதம் கனவுகள் அத்தனையும் அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய முயற்சிகள் அத்தனையும் சற்று கடினமான முயற்சிகளுக்கு பிறகுதான் முழுமையான வெற்றிகள் என்பதை போன்ற ஒரு நல்லவை நடப்பதற்கு தேக்கங்கள் இருக்கின்ற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கூடுதல் எரிச்சல்கள் இருக்கும், 2 பக்கமும் இடின்ற மாதிரி, வீட்லேயும் வேலை செய்கிறேன் வெளியிலேயும் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில பல அமைப்புகள் எல்லாமே பெண்களுக்கும் ஒரு மாதிரியான அமைப்புகள் தான். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கடந்த காலத்தில் நான் ஒவ்வொரு மாதமும் மேஷராசிக்காரர்களுக்கு ராசி பலனை சொல்லும்போது ஒரு அற்புதமான நல்ல அமைப்போடு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் பலவீனமாகிறாரோ, எந்த இடத்தில் அவர் பலவீனமாகிறாரோ, அந்த மாதிரியான அமைப்புகளில் கடுமையான சில நெகட்டிவான அமைப்புகள் உண்டு. வீண் விரயங்கள் உண்டு, வீண் செலவுகள் உண்டு. ஆகவே செலவு பண்ணுறதில் கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஏற்கனவே கடன் கொடுத்து வாங்கின விஷயங்களில், பண விவகாரங்களில், பொருள்கள் வாங்குவது விற்பது போன்ற அமைப்புகளில், ஒரு நிலையில் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு வீடு வாங்குகிறேன் ஒரு வீடை விற்கிறேன் இந்த மாதிரியான நிலைமையில் அட்வான்ஸ் கொடுக்கறது வாங்குறதுல எல்லாவற்றிலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ஆகவே எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற முடிவை எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும், 35 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அவங்களுடைய சுறுசுறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் தேக்கமடையக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு மாதிரி
இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தது ஒரு மெத்துன்னு கிடக்குது அப்படின்ற மாதிரியான தோற்றங்கள் தான் இருக்கும். அடுத்த இந்த இந்த மாதத்துடைய 30வது நாளுக்கு பிறகு, அதாவது அடுத்தது ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் அவர் தன்னுடைய ராசியிலேயே வரார் அப்படிங்கிறதுனால, ஒரு 30 நாட்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடி வராமல் இருக்கக்கூடிய அமைப்புகள், சில பல உடல்நலக்குறைவுகள், கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. வயதிற்கேற்றாரமால் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆயினும் மற்ற கிரகங்கள், 11வது இடத்துல சனி இருக்கிறார், 6வது இடத்துல கேது இருக்கிறார், 2வது இடத்துல குரு இருக்கிறார். இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய பண வரவுகள், பண விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர அமைத்துக் கொள்வார் என்பதால், பணத்தின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளுகின்ற நல்லதொரு மாதமாகவே மே மாதம் கண்டிப்பாக இருக்கும். பெரிய கவலைகள் எதுவும் இருக்காது, ஆனால் முயற்சிகள் பலிப்பதற்கு நீங்கள் அதிகமான கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். மற்றபடி சில பல அமைப்புகளில் மனம் சற்று கணக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. தலைக்கு மேல் வெள்ளம் எதுவும் போய்விடாது என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 மே மாதம். ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதத்தில் 20வது தேதி வரைக்குமே 12வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, தன்னுடைய 6வது வீட்டை பார்க்கிறார். 20வது தேதிக்கு பிறகு அப்படியே ராசிக்கு மாறுகிறார். 20வது தேதிக்கு பிறகு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ ராசியிலேயே குரு பகவான் இருப்பதும் ஒரு நிலையில் வலுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசியில் அவர் குரு இருக்கிறது, ராசியில் ஒரு ஒளி கிரகம் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். மே மாதத்தில் அதிகமான பணவரவு இருக்கும். கையில் வந்து சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய யோகாதிபதியாகிய, அதாவது கிட்டத்தட்ட ராஜ யோகாதிபதிக்கு இணையான 2-5 உடையவரான புதன் வந்து முதல் 10 நாட்கள் நன்றாக இல்லை. முதல் பத்து நாட்கள் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். மே மாதம் 11வது தேதியிலிருந்து அவர் அப்படியே வெளியே வந்து சுக்கரனோடு சேர்ந்து விடுகிறார். முதல் 10 நாட்கள் அப்படியே வந்து பண விஷயங்களில் கொஞ்சம் எதுவுமே சரியாக நடக்காத ஒரு சூழ்நிலை. வேலை அமைப்புகளில் கூட சில சங்கடங்கள் இளைய பருவத்தினருக்கு மே மாதம் இருந்தாலும் கூட, மே மாதம் 10வது தேதிக்கு பிறகு இருக்கின்ற 20வது தேதி வரைக்கும் அவ்வளவும் சரியாக நடக்கக்கூடிய அமைப்பு. மே மாதம் 20வது தேதியிலிருந்து தொட்டது துளங்கக்கூடிய, எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய, இளைஞருடைய கனவுகள் பலிக்கக்கூடிய, ஆண் பெண் நட்பு உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, காதலன் காதலி அறிமுகங்கள் இருக்கக்கூடிய, பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 20வது தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியிலே வந்துடுறார். ராசி அதிகமான சுபத்துவத்தை அடைகிறது. ஆக இந்த மாதம் சக்சஸ்ஃபுல் மாதம். ஒரு 90% 90 மார்க் கொடுப்பேன் இந்த மாதத்துக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. ராசியை வந்து சுபர் அமர்ந்து ராசியிலேயே சுபராகிய ராசிநாதன் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் அத்தனையும் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பிள்ளைகளை பற்றிய கனவுகள், எதிர்கால கணவன் மனைவியை பற்றிய கனவுகள், குழந்தைகளை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, அந்தந்த அமைப்பில் தசாபக்தி அமைப்புகள் எப்படி இப்படிலாம் இருக்கோ அந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல ப்ளஸ் பாயிண்ட் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மே மாதம் அமைஞ்சிருக்கு. கடந்த ஒரு மாதமாகவே உங்களுடைய சுக்கிரன் வந்து ராகுவோடு சேர்ந்திருந்ததுனால ஒரு 3-4 வாரமாகவே ரிஷபராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2 மாதமாகவே ரிஷபராசிக்காரர்கள் சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து ராசிநாதன் எல்லாம் சரியாக இல்லாதனால சில பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க. அந்த சில பல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் அத்தனை பேருக்குமே இப்போது தீர்வுகள் மே மாதம் 20வது தேதியிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள். மே மாதம் 10வது தேதியிலிருந்தே தீர்வுகள் வர ஆரம்பிச்சிடும். 20வது தேதியிலிருந்து நினைச்சது நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய, சோசியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக் போன்ற அமைப்புகளில் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆகவே ரிஷபத்தினர் அனைவருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய 20வது தேதிக்கு பிறகு குடும்பம், வாழ்க்கை, வேலை, தொழில் போன்ற அத்தனை அமைப்புகளையும், குறிப்பாக சொல்லப்போனால் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கும். காதலன் காதலி உறவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். நட்பு காதலாகும், காதல் கணவன் மனைவியாக முடியக்கூடிய அமைப்பு, சில ப்ரப்போசல் அமைப்பெல்லாம் 20வது தேதிக்கு பிறகு தைரியம் வந்து ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தும்னு சொல்லுவேன். நட்பை அப்படியே உயர்வான உறவாக்கி கொள்ள விரும்புபவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பில் அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாதம். மிதனம், மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய நல்ல மாதம். ஒரு 3-4 மாதமாகவே மிதனராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை.
ஆன்லைன் கிளாஸில் நடத்தும்போது கூட புதன் புக்தி நடப்பவர்கள், புதன் தசை நடப்பவர்கள் எல்லாருமே அடிபட்டு போனீங்க. மிதனராசி, மிதன லக்னம், கன்னிராசி, கன்னி லக்னம் இவர்கள் எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னேன். உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாதம் ராகுவோடு செவ்வாயோடு சனியோடு போட்டு அப்படியே பின்னி பிணைந்து கொண்டிருந்தார். ஆகவே அஷ்டம சனி முடிந்தும் கூட இன்னும் சில பல நெகட்டிவான அமைப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கஷ்டத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். முதல் 10 நாட்கள் நல்லா இல்லை. ராசிநாதன் முதல் 10 நாட்கள் அப்படியே ராகுவோடு தான் சேர்ந்திருக்கிறார். ஆனால் மே 10 இரவிலிருந்து ராசிநாதன் அப்படியே ராகுவோடு இருந்து வெளியே வருகிறார், பூரணமாக வெளியே வருகிறார். பூரணமாக வெளியே வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய அமைப்பு. கடந்த 2 அல்லது 3 மாத காலமாக மிதுனராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் தடைகள், உறவு உரசல்கள், வீட்டில் சண்டை, வெளியில் சண்டை, ஆஃபீஸில் சண்டை, தொழிலில் நிம்மதி இல்லாத நிலைமை, எல்லா அமைப்புகளையும் நான் வந்து கடுமையான சங்கடத்தை இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான எல்லா நெகட்டிவ் அமைப்புகளையும் இருந்து வந்த மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மே 11 நினச்சது நடக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் முதல்ல 11 அவர் சுக்கரனோடு சேருவார். அதனை அடுத்து அப்படியே 1 மாதம் கழிச்சு அவர் மறுபடியும் ரிஷபத்தில் போவார். அதற்கப்புறம் மிதனத்திற்கே வருவார் என்று அடுத்து வரப்போகின்ற 2-3 மாதங்கள் நன்றாக இருப்பதற்கான அத்தனை அமைப்புகளுக்கும் கட்டியம் கூறுகின்ற விதமாக 2024 மே 11 மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான மாதமாகவே இந்த மாதம் மே மாதம் அமையும். ஒரு 3 மாதமாக 2.5 மாதமாக சுத்தமாக மிதுனராசிக்காரங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். குறிப்பயிற்சி கூட 12 இடத்திற்கு வர்றது மிகப்பெரிய யோகம். 8-12 இடங்கள் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன. ஆகவே கனவுகள் பழிக்கக்கூடிய, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய, கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு 2.5-3 மாதமாக இருந்து வந்த எல்லா நெகட்டிவும் விலகக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் வந்திருக்கு. இது 11 ஆரம்பிக்கும். இப்போ வந்து ரொம்ப கலக்கமும் ஒரு மாதிரியான என்ன பண்ணுறதுன்றத குழப்பமாக ஒரு மாதிரி கலக்கமான ஒரு சூழ்நிலை மிதுனராசிக்காரர்கள் ஒரு 40-45 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு அந்த கலக்கம்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் எந்த கெட்டதும் நடந்துராது, உறவுகளில் எந்த கெட்ட பேரும் வந்துடாது. அதே போலவே வேலை தொழில் அமைப்புகள்லையும் ஏதாவது ஒன்று பணம் போயிடுமோ, அப்படி போயிடுமோ, இப்படி போயிடுமோ அப்படின்ற ஒரு தூக்கம் வராத நிலைமையில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு கூட ஒன்றும் நடக்காது என்கின்ற தைரியமும் புத்துணர்ச்சியும் நல்லவைகளும் நடக்கக்கூடிய அமைப்பு 11 ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு ஒரு 20 நாட்கள் இந்த மாதம் முழுவதுமே நல்ல சிறப்புகள் தான். ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரனோட போய் சேருவார். சுக்கரனோடும் சூரியனோடும் முதல்ல சேருவார் 11 4 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய குரு சேர்க்கை கூட மிகப்பெரிய யோக பலன் 15 ஆகவே எல்லா நிலைமைகளிலும் சுருக்கமாக சொல்ல போனால், கடந்த 2.5 மாதமாக எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு தொல்லை இருந்ததோ, மனைவியால் தொல்லை, கணவனான் தொல்லை, மகளால் தொல்லை, மகனான் தொல்லை, வேலையால் தொல்லை, வியாபாரத்தால் தொல்லை, தொழிலால், பணத்தால், இந்த மாதிரியான எந்த விஷயங்களில் உங்களுக்கு மன அழுத்தங்கள், மனப்புழுக்கம், மன அழுத்தம் இருந்ததோ அந்தந்த விஷயத்திலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 11 ஆரம்பிக்கிறது. ஆகவே மிதுனத்திற்கு மேன்மைகளை தரக்கூடிய, வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வருமானம் வரப்போது நல்ல வருமானம் வரும். செலவுகளுக்கு தகுந்த அளவு செலவும் இருக்கும். குரு 12 வந்துட்டாருனாலே சுப செலவுகள் வந்துடும். சுப செலவுகள் வீட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மங்கள விஷயங்கள் நடத்தி பார்க்கக்கூடிய தன்மை. கடந்த 3 வருடமாகவே வீட்டில் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ எதையுமே சரியாக செய்து கொடுக்க முடியவில்லையே, அல்லது வீட்டில் குடும்பத்தில் நல்லதுகள் நடக்கலையே என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் இனிமேல் அப்படியே சுப செலவுகள், சுப விஷயங்கள், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, நினைத்தார் போலவே வாழ்க்கை துணை அமையக்கூடிய தன்மை, எல்லாவற்றிலும் உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல முதன்மை அமைப்பாக இந்த 11 ஆரம்பிச்சிருக்கு. முதல் 10 நாட்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா புதன் வந்து ஒரு வேகமாக 28 நாட்களில் நகர்ற கிரகம். அவர் இப்போது வக்கர நிலைமைகளில் ஒரு 3-4 மாதமாக அப்படியே போய் கும்பத்திலேயும் மேனத்திலையுமே கடந்தார். இந்த அமைப்புகள் எல்லாமே விலகப்போகின்ற தன்மையை வந்துட்டதுனால 11 பிறகு நல்லவைகள் எல்லாவற்றிலுமே நீங்கள் நினைத்தார் போல நல்லவைகள், அஷ்டம சென்னையிலிருந்து பட்டு கொண்டிருந்த அத்தனை தொல்லைகளும் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, வயதிற்கேற்றார் போல வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 11. மிதுனராசிக்காரங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, நல்லா இருப்பீங்க. நம்ம 11 இப்போ 2-3 மாதமாக இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள். மிதுனராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள் என்பது தான் உண்மை. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு வழக்கம் போல் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து மெதுமெதுவாக விலகி வந்துகிட்டு இருக்கிறீங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 90% அஷ்டம சனியின் ஆதிக்கம் விலகிவிட்டது. ஆனால் போன வருஷம் வரைக்கும் ஆயுள நட்சத்திரக்காரங்க அஷ்டம சனியோடைய தாக்கத்தை நீங்கள் கண்டுக்கவே இல்லை, உங்களுக்கு அது நடக்கவே இல்லை.
என்னமோ பெருசாக அஷ்டமச்சனின்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து வந்து கொண்டிருந்த ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட கடந்த 3 மாதமாக நல்லா இல்லை. ஒரு பிப்ரவரி மார்ச் ஆரம்பித்ததுலேருந்தே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 40 நாளாக என்னமோ நடக்குது, என்னமோ அப்படியே இழுக்குது நம்மளை ஒரு மாதிரியாக. வீட்லேயும் சரியில்லை, வெளியிலையும் சரியில்லை, தொழில் சரியில்லை, வேலை சரியில்லை, பணம் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, ஹெல்த் சரியில்லை, கடன் தொலைகள் சரியில்லை, அவன் பேச்சை கேட்கல, இவன் பேச்சை கேட்கலன்ற அமைப்பு இப்போது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் குரு பயிற்சியும் வந்து 11 இடத்துல வந்துருச்சு. குரு பயிற்சியெலாம் பெரிய பலன்களை செய்யாதுன்றதை நான் குரு பயிற்சி பலன்லேயே சொல்லியிருக்கிறேன். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படியே பலனை பிரித்து தான் சொல்லுவேன். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவுமே இருக்காது, அவர்கள் இயல்பாக அவர்களுடைய தசாபக்தி அமைப்போடைய அடிப்படையில் இயல்பாகவே அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். வேலை, தொழில், வியாபார, சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புனர்பூச நட்சத்திரம் 4 பாவத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் இருக்காது. கடந்த வருடம் பூச நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தை சந்தித்தீர்கள் இல்லையா? எந்த ஒரு பூச நட்சத்திரக்காரரும் 90% நன்றாக 2023 இல்லை. 2024 பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நீங்கள் நல்லா இல்லை. அந்த 15 மாத காலமாக 13 மாத காலமாக நன்றாக இல்லாத பூச நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் அடிபட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா இல்லையோ, அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய சில அமைப்புகள்லாம் கண்டிப்பாக ஆரம்பிக்கும். வேலை, தொழில், வியாபார அமைப்புகள், திருமணமாகாத அமைப்புகள், திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டது, திருமணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, மனைவி கணவன் பிரிவு போன்றவைகள், குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவு, வேலையிலிருந்து வந்த மன அழுத்தம் எல்லாமே அந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக விலகும். ஆயில் நட்சத்திரக்காரங்க அகலக்கால் வைக்காதீங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு, அதாவது இன்னும் ஒரு 10 மாதத்திற்கு உங்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் வரைக்குமே உங்களுக்கு அஷ்டமச்சனையுடைய ஆதிக்கம் அப்படியே கொஞ்சம் கடுமையாக தெரியும். 10-11 மாதத்துக்கு இந்த 10-11 மாதத்துக்கு பணத்தில் கை வைக்கக்கூடிய, மனத்தில் கை வைக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே சனி பகவான் செய்வார். அதற்கேற்றார் போல தான் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு பகவான் 11 இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவில் கை கொடுக்க முடியாது. ஆயினும் ஒரு பெரிய பாதுகாப்பு, செவ்வாயும் வந்து உங்களுக்கு நல்லா இல்லை. ஆக ராகு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களின் நடமாட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால தகப்பன் வழி அமைப்புகளில் கொஞ்சம் தொல்லைகள் வரக்கூடிய அமைப்பு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரக்கூடிய அமைப்பு, அப்பா ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல இவர் எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் இப்படி தாயா அப்படின்ற மாதிரியான அப்பாவை பற்றிய ஒரு சலிப்புத்தன்மை, வாழ்க்கையை பற்றியே ஒரு சலிப்புத்தன்மை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கருத்து மோதல்கள், சுகத்தை பார்த்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை, வேலையிலேயும் கொஞ்சம் எரிச்சல் தன்மைகள். நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, மேனேஜர் என்ன திட்டிக்கிட்டு இருக்கிறான், அல்லது நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், மேனேஜர் சம்பாரிச்சிக்கிட்டு போகிறான், மேனேஜர் பேர் எடுத்துக்கிட்டு போகிறான், இந்த மாதிரியான எதிலும் திருப்தி இல்லாத ஒரு தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு உண்டு. தந்தை வழி அமைப்புகள், தந்தையின் ஆரோக்கியங்கள், சகோதர சகோதரிகளோட சண்டை போட்டுக்காதீங்க. அண்ணன் தம்பியெல்லாம் கொஞ்சம் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து என்கிட்டயே அடிச்சு பிடுங்கின மாதிரி, எரியிற வீட்டில் பிடுங்கினதெல்லாம் லாபன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான எதிலும் ஒரு சரிப்புத்தன்மை இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் பொதுவாக ஒன்று சொல்கிறேன், 3-11 இடங்களில் கேதுவும் குருவும், கேதுவுக்கு குருவின் பார்வை இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரி, என்ன நடக்குது, கொஞ்சம் சாதகமற்ற நேரம், அன்ஃபேவரபிள் பீரியட் என்பது கொஞ்சம் ஒரு சாதகமற்ற நேரமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய அதே நேரத்தில் சோதனைகள் இருக்கக்கூடிய, உள்ளதைத்தான் சொல்லணும், சும்மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிலாம் பிரயோஜனம் கிடையாது. சோதனைகள் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த 2024 மே மாதம் அமைந்திருக்கு. ஆகவே கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே சில பல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த மே மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலையில் செயல்படும். மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்திற்கு போகிறார், சுபத்துவமாகிறார், மிகப்பெரிய அமைப்புகள் நன்றாக இருக்கும். மே மாதத்திலேயே வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் 9ஆம் இடத்துல அங்கே சுக்கரனோடு சேர்ந்து நல்லா தான் இருக்கிறாரு. அப்போ மே மாதமும் ஜூன் மாதமும் உங்களுக்கு நல்ல மாதம். இதில் என்ன ஒன்று, உங்களுடைய அதிர்ஷ்ட அமைப்புகளே கொஞ்சம் கெடுக்கின்ற விதமாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று எரிச்சல் போன்ற தன்மைகளை, அவசர கொடுக்க தன்மைகளை, கொஞ்சம் நாக்கு தடிச்சு போகிற அமைப்புகளை செய்வார். என்ன பண்ணுவார்னா, வார்த்தையில் சில வித்தியாசங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். அதாவது இதுவரைக்குமே நாகரிகமாக நாசுக்காக ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவங்க செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால டக்குன்னு ஏதாவது கோவப்பட்டு உங்கள் இயல்புக்கு மாறாக திட்டிடுற ஒரு சமாச்சாரம் இருக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மகிழ்வுகள் உண்டு, ஆனால் நாக்கை கட்டுப்படுத்தணும், வாக்கு கட்டுப்படுத்தணும். எந்த இடத்துலையும் கேரண்டி கேட்டு போட்டுறாதீங்க. ஒருத்தருக்கு ஒன்று சுயரை சொல்கிறதா, ஒன்று ஒருத்தர் செஞ்சு கொடுக்கறதா ஒன்று செஞ்சிடாதீங்க.
முக்கியமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஆனாலும் எதுவும் எல்லை மீறி போயிடாது. ராசிநாதனுடைய வலு தான் ரொம்ப முதல்ல முக்கியம். ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைந்த ராகுவோடு சேர்ந்து பாவத்துவத்தை அடைந்திருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்துல ஆரம்பத்தில் முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதன் சூரியன் உச்சத்தை அடைந்திருப்பதும் பிற்பகுதி 15 நாட்கள் அப்படியே பத்தாம் இடத்துல அருமையாக சுகத்துவத்தை குருவோடு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே மே மாதமும் ஜூன் மாதமும் அடுத்த மாதத்துக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன், மே மாதமும் ஜூன் மாதமும் சிறப்பான மாதமாக இந்த ரெண்டு மாதமும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் செவ்வாயின் அமைப்பு நன்றாக இல்லாததால் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற பூமிக்காரகன் ஆகிய ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு பண வரவு உன்னப்படி என்னப்படினு இருக்கும். ஒரு ஒரு போனமா வேலையை முடிச்சமா காசு வாங்கினமான்னு இருக்காது, எல்லாத்துலேயும் தடங்கள் இருக்கும். வேலையை முடிச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க உடனே காணாது போயிடுவான், அப்புறம் திருப்பி அவனை போய் தேட வேண்டியிருக்கும். மத்தியானமே வேலையை முடிச்சிட்டேன், ராத்திரி வரைக்கும் காசு வரலன்ற மாதிரியான பணம் வருவதில் தடங்கள் இடைஞ்சல். எட்டில் செவ்வாய் இருந்தாலே இந்த மாதிரி பணம் வர்றதில் சில விஷயங்களை தடங்களை பண்ணுவார், அதுவும் அவர் ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறனால. இதை தவிர்த்து சிம்மராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய நல்லவைகள் உண்டு. மே மாதம் 15 தேதிக்கு பிறகு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உண்டு. சமூக ஊடகங்களில் சிம்மராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அமைப்புகள், பேரெடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. எல்லாத்துலேயுமே அம்மா அப்பா கிட்ட பேர் வாங்குறது, குடும்பத்தில் பேர் வாங்குறது, பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய அமைப்புகள், வேலையில் இதுவரைக்குமே மேலதிகாரி முரண்பாடு, ஒரு மேலே சண்டை சச்சரவு, எச்ஆரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து புத்திசாலி, உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பீங்க, ஆனால் ஒரு முட்டா பையன் மேலதிகாரியாக இருப்பான், அந்த மாதிரியான அமைப்புகளில் இவர் தான் எம்மே, என்னுடைய பேரெல்லாம், என்னுடைய உழைப்பெல்லாம் இவருக்கு தான் கிரெடிட்டாக போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நடக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் டக்குன்னு எதையாவது பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு அல்லது ஒரு ப்ராமிஸை பண்ணிவிட்டு, தவறான ப்ராமிஸை பண்ணிட்டு, சொல்லில் வாக்கில் இருக்கக்கூடிய செவ்வாய் தவறான ப்ராமிஸ் ஒன்றை பண்ண வைப்பார், அந்த தவறான ப்ராமிஸ்னால சில பல விலைகளை கொடுக்க வைப்பார். அது ஒரு 6 ஒரு வருஷத்துக்காவது சில பல ஏண்டா தேவையில்லாமல் போய் இதில் மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும். இதை தவிர்த்து கௌரவம் அந்தஸ்து பழுதுபடாமல், குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்க விடாது தடுக்க விடாமல், எல்லா வகையிலையும் ராசிநாதனுடைய சுபத்துவமும் ராசிநாதனுடைய உச்சம் என்கின்ற உயர்நிலையும் முதல் 15 நாட்களும் அடுத்த 15 நாட்களும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஆகவே சிம்மத்திற்கு சிறிய குறைகள் இருந்தாலும் கூட, பணப்பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு மாதிரியான குடும்ப சூழ்நிலைகளும், வெளியிடத்தில் பெரிய அளவில் பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக வெற்றி, ராசிநாதன் உச்சமும் சுபத்துவம் அடைந்தாலே சக்சஸ், என்னென்ன விஷயங்களில் வயதிற்கேற்றாரு போல, 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி வெற்றி கிடைக்கும், 30 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி வெற்றி, எந்தெந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறீர்களோ அத்தனை அமைப்போல வெற்றியாக அமையக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம். கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல அமைப்புகள், ஆனால் ராசியை வந்து செவ்வாய் வளர்த்து பார்க்கிறது ஒன்று தான் குறை. ஆயினும் அந்த குறைகள் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாக ராசியை குருவும் பார்க்கிறார். ராசியை குறிபார்ப்பது மிகப்பெரிய யோகம். அட்டமாதிபதி 7 இடத்தில் இருக்கிறார் என்பதால் சில பல நிலைகளில் கணவன் மனைவி உரசல்கள் வரும். வம்பு வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, அதாவது சீக்கிரத்தில் முடிவெடுக்க வேண்டாம். இந்த 1 கன்னிராசிக்காரர்கள் சட்ட ரீதியிலான முடிவுகள், பிரிந்து போகலாம் என்கின்ற முடிவுகள், வழக்கு வம்புகளில் தீர்வுகளை எதிர்பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் 1 தள்ளி போடுங்க. மே மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு கொஞ்சம் நல்லாவே இருக்காது, அவசர கொடுக்கத்தனம் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் இதை தவிர்த்து மிகப்பெரிய யோக பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 1 சூப்பர் டைம், எதை தொட்டாலும் எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. மே மாதம் 11 தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன், அந்த ராகுவோடு இருந்து இருக்கின்ற ராசிநாதன் 8 இடத்துல அப்படியே மாறுகிறார். 8 இடத்துல அவர் சுக்கரனோடு மாறுவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இது யூக வணிகம், சூதாட்டம் போன்ற அமைப்புகளில் அப்படியே பலவீனமான மனநிலைமையில் பணத்தை பறிகொடுத்தவர்கள் அனைவருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. மே மாதம் 20 தேதிக்கு பிறகு, மே மாதம் 20 தேதியிலிருந்து ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன் 9 இடத்திலேயே குருவோடு இணைகிறார். 9 இடத்துல குருவும் சுக்கரனும் இணையிறதுன்றது ரொம்ப சூப்பரான அமைப்பு. அந்த இடத்துல சூரியன், அப்போ சூரியன் சுக்கரன் குரு போன்ற அமைப்புகள் மே மாதம் 20 தேதியிலிருந்து அங்கே நடைபெறுகின்றது. இந்த அமைப்பு தந்தை வழி நன்மைகள், அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அரசு ஊழியர்கள், அரசில் கான்ட்ராக்டை கேட்குறவங்க, அரசாங்கத்தில் அனுமதிக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஒரு மந்திரியுடைய தயவு வேணும், எம்எல்ஏவோட தயவு வேணும், ஒரு உயர் அந்தஸ்து படைத்தவருடைய தயவு வேணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அப்படியே எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். கன்னிராசிக்காரங்களுக்கு நான் பெரிய அளவில் ராசி பலன் சொல்ல மாட்டேன், ஏன்னா சிறப்பாக இருப்பீங்க.
ஒரு மூணு மாசமா கன்னிராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே ஒரே ராசிநாதன் தான். அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல புதன் வலுத்திருந்த நீச்சவன் நிலையில இருந்தார். ஆனா அவங்களுக்கு 7ஆம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். ஆகவே மிதனத்தை போல கன்னி ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டப்படலை. இப்போ 8ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். 8ஆம் இடத்துல ஒரு 10-15 நாள் இருப்பார். அதற்கப்புறம் அப்படியே 9ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் வர்றது மிகப்பெரிய யோகம். ஆகவே கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் விரயங்களை சந்தித்தீர்களோ, எந்தெந்த இடத்துல அவமானங்களை சந்தித்தீர்களோ, எந்தெந்த இடத்துல தோல்விகளை சந்தித்தீர்களோ, எதில் முடியாது என்று நினைத்திருந்தீர்களோ, அவைகள் அத்தனையும் முடித்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக மே மாதம் அமையும். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய அமைப்புகள், அதற்கடுத்து ஜூன் ஜூலை எல்லாமே அடுத்தடுத்து உங்களுடைய ராசிநாதன் 10, 11, 9, 10 அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வர்றதுனால தொட்டது துளங்கக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய, எதிரி நண்பனாகக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய, குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய, சட்டத்துறை அமைப்புகளில் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், குடும்ப நல கோட்டைகளில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஏற்ற தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. கன்னிக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன், மிகப்பெரிய யோக பலன். எதையும் செய்யுங்க. மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு 6 மாதத்துக்கு யாருமே ஆச்சரிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கன்னிக்கு உண்டு. கன்னிக்கு இந்த வருடமும் நல்ல வருடம், இந்த மாதமும் மே மாதமும் நல்ல மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோக பலன்கள். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வரார். ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கிராஜுவலான நல்ல மாதமாகவே இருக்கும். ஐயா, குரு போய் 8ல மறைஞ்சாரு, 8ல மறைஞ்ச குருலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எல்லாம் பண்ண மாட்டார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இருக்கின்ற இடங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான டிரான்ஸ்ஃபரு, கொஞ்சம் வீட்டில் இருக்கிற மனைவியோடு சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், ஏன்னா சுக்கரன் வீட்டில் அவர் குரு வர்றாரு, குரு சுக்கரன் சேரப்போகிறது. மனைவியை விட்டு 2-3 மாதம் தள்ளி இருக்கிற மாதிரி, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் தள்ளி இருக்கிற மாதிரி, ஆனால் தள்ளி இருப்பதன் மூலமாக பணவரவு கிடைப்பதற்கு மாதிரியான அமைப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கெடுவலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இங்கே ஒன்றுமே கிடையாது. 6ல் ராகு இருப்பது, 8ல் குரு இருப்பது, 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசிநாதன் ராசியை பார்ப்பது, பிறகு 8ஆம் இடத்திற்கு மாதிரி அவர் ஆட்சியாவது என்பது நல்ல அமைப்பு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 8ல் குருன்றதை பயப்பட வேண்டாம், 8ல் குரு எதிர்பாராத இஷ்டத்தை தருவார். இதுவரைக்கும் இன்னொன்று, காசு பணம் வரப்போகுது. அந்த காசு பணம் எப்படி வந்ததுன்றத கொஞ்சம் அப்படியே, இவர்கிட்ட அப்படி சொன்னால் அவர் தப்பாடுத்துக்கோரா, அவர்கிட்ட இப்படி சொன்னால் தப்பாடுத்துக்கோரான்ற மாதிரி பணம் எப்படி வந்தது என்பதை கொஞ்சம் மறைக்க வேண்டிய அமைப்பாக இப்போது இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே, இது துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதத்தில் வரும். ஆகவே இதோடைய சுருக்கம் என்ன, பணம் நன்றாக வரும், ஒரு மாதிரியான வழிகளில் வரும், சொல்ல முடியாத வழிகளில் வரும். கிம்பளம்னு கூட வச்சுக்கோங்க. வருமானத்தை தாண்டிய சில பல வருமானங்கள், சில பல சம்பளத்தை தாண்டிய சில பல வருமானங்கள் மே மாதம் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த அமைப்பு அவ்வப்போது குரு வந்து இங்கெல்லாம் பங்கப்படாமல் இருக்கிறார், அப்பெல்லாம் அந்த குரு பகவான் கொடுப்பார். ஏனென்றால் ஆறுக்குடையவர் 8ல் அமைந்து மறைந்திருப்பது சில நிலைகளில் விபரீத வழிகளில், தேவையற்ற வழிகளில், ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத வழிகளில் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு 3-4 மாதமும் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சூதாட்டம், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இது இந்த மாதிரியான விஷயங்களில், அதாவது யூக வணிகம்னு அடிக்கடி சொல்லுவேன், ஷேர் மார்க்கெட்டு நான் யூக வணிகம்னு சொல்லுவேன், இந்த யூக வணிக அமைப்பு, சூதாட்டம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பணவரவு கண்டிப்பாக உண்டு. அதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போட்டு ஏதாவது தசாபக்திகளின் அடிப்படையில் கொஞ்சம் 6-8 அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் வந்துடும். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனாலும் 10ஆம் பொதுவாக சொல்லப்போனால், ராசிநாதன் முதல் பகுதியில் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, 2வது பகுதியில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு என்பது துலாராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தூர இடங்களில், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு போகணும் என்று நினைக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் அதற்கான அனுமதிகள், பாஸ்போர்ட் ரிலீஸு அல்லது விசா வரக்கூடிய அமைப்புகள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே தூர இடங்களில் நன்மை, பொருளாதார ரீதியாக உயர்வு, வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, தன்னுடைய திறமை காட்டுவதற்கான வாய்ப்புகள், கலைத்திறமை கொண்டிருக்க நல்ல அமைப்பு, சூரியனால் வந்து அப்பா அம்மானால் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, அரசு ஊழியர், ஒரு நல்ல அறிமுகம், ஒரு அதிகாரிகிட்ட நல்ல விதமாக நடந்துகிறது, அதிகாரியே நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடியது, ஒரு பெரிய உயர் அந்தஸ்து கொண்டவருடைய நெருக்கம் போன்றவைகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான யோக அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அத்தனை துலாராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது இந்த 2024 மே மாதம். விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபாரமாக இருக்கும். அதே நேரத்தில் 2 விதம் மேஷராசிக்காரர்களுக்கு, மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் ராசிநாதன். இங்கே 2 விதத்தில் பலன் சொல்லணும். மேஷராசிக்காரர்களுக்கு நான் இப்போ ஆரம்பித்தோடனே பலனை நல்ல விதமாக சொல்லலை, ஏன்னா 12ஆம் இடத்துல அவர் ராகுவோடு சேர்றார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல தான் ராகுவோடு சேர்றார். ஆனால் அதில் ஒன்று, ராசியை குருபா இருக்கிறார். ராசிநாதன் பலவீனமானால் ராசி சுபத்துவம் அடைய வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதம்
கல்லில் கிணத்துல போட்ட கல் மாதிரி சில பல கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதத்தான் வெளிப்படையாக மேஷராசிக்காரங்களுக்கு பேசினேன். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. விருச்சிகத்துடைய அதிபதியாகிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் இடத்தில் ராகுவோடு இணைந்து பலவீனத்தை அடைந்திருந்தாலும் கூட மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாறக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுடைய ராசியை ஒரு வருஷம் பார்க்க போறார். இந்த 7ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் பலவீனமானாலும் கூட ராசி சுகத்துவத்தை அடைகிறது. மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் சூரியன் எல்லாருமே வந்து 7ஆம் இடத்துல ஒன்று கூடி இருப்பார்கள். ஆகவே அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் என்ன, 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 80 ரூபா தான் கிடைக்கும். ஒரு நிலையில் அதிகமான முயற்சிகள் செய்ய வேண்டும். பிரச்சனைகள் எங்கே, பிள்ளைங்களால் ஏதாவது பிரச்சனை வரும். ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு பருவ வயது குழந்தைகளால் இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வரும். பிள்ளைங்க கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்க வந்து வயசுக்கேற்ற மாதிரி சில பல பிரச்சனைகளை இழுத்துகள்தான் வரும். 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் ராகுவோடு இணைவார் என்பது பிள்ளைகளை பற்றிய மனக்கவலைகளை கொடுக்கும். அவங்களுடைய லவ் பண்ணுறதா, ஏதாவது பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்களோ என்னமோ, அல்லது பிள்ளை வந்து தகாத கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாரோ என்னமோ, அல்லது பிள்ளைங்க நம்மளை மதிக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைங்க நம்ம மதிக்கிற மாதிரி நடக்கலையா இல்லையா, அல்லது பிள்ளைங்களுக்கு தான் நம்மளை வளர்க்கு நம்மளால தான் பிள்ளைங்களை வளர்க்க தெரியலையா, அல்லது பிள்ளைங்க இப்படி தான் அப்பா அம்மாவும்னா இப்படியே கசப்பாக தான் இருக்குமா, அந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய 5ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் செவ்வாய் ராகு சேர்க்கின்றதுனால பிள்ளைகளை பற்றிய சில பல வேதனைகளும் மனச்சங்கடங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது பருவ வயது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பல அதிர்ஷ்ட தடைகள் உண்டு. ஆனாலும் 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய 2 சுவர்களுடைய ராசி பார்வை முதல் 15 நாட்கள் எந்த விதமான அமைப்புகளும் நடக்காமல் அதற்கு பிறகு ஒரு 15 நாட்களில் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கெட்ட பலன்களா நல்ல பலன்களான்னு பார்த்தா நல்ல பலன்கள் தான் அதிகமாக தூக்கலாக இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடம் 5ஆம் இடம், 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய், இந்த 2 பலன்களும் பலவீனத்தையும் 7இல் அமர்ந்து இருக்கு ராசியை பார்க்கக்கூடிய குரு வந்து மிகப்பெரிய அளவில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் இருப்பதால் அப்படி ஒன்றும் கவலைப்படாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விருச்சிகராசிக்காரங்க எல்லாருக்குமே மே மாதம் வழக்குகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான தீர்வுகள், மனைவி கணவன் பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான சேர்ந்து இனிமேல் இருக்கக்கூடிய அமைப்புக்கான தீர்வுகள் கிடைக்கும். இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டு. நண்பர்களோடு இதுவரைக்குமே முட்டல் முரசல் இருந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நண்பர்களை வச்சு ஏதாவது சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஏதாவது செய்வது, 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறது, அதன் மூலமாக நல்ல விதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பது என்பது போன்ற கூட்டு முயற்சிகள் பலனடைக்கக்கூடிய தன்மை, கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போகலாமா, பாகப்பிரிவினை செஞ்சுக்கலாமா, அல்லது தொழிலை பிரிச்சுக்கலாமா, பிரிச்சுக்கலாமா அப்படிங்கிற இருந்தவர்களுக்கு அதன் மூலமான சேர்ந்தே செய்யலாம், பிரிந்து போக வேண்டாம் என்கின்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, சகோதர ஒற்றுமை. இதுவரைக்குமே அண்ணன் தம்பி சரியில்லாமல் இருந்தவங்க தம்பிக்கு எதுவும் செய்ய முடியல, தங்கச்சிக்கு எதுவும் செய்ய முடியல, அண்ணன் தம்பியோட சரியாக இல்லை என்பது போன்ற அமைப்புகள் இந்த மாதத்திலேயே 20ஆம் தேதிக்கு பிறகு தீரக்கூடிய அமைப்பு. அக்காள் தங்கிகளுக்கு விருச்சிகராசிக்கார ஆண்கள் எதையும் செய்து கொடுக்கக்கூடிய நிலைமை என விருச்சிகராசிக்காரர்களுக்கு 80% நல்லவைகளை ராசிநாதன் பலவீனம் அடைந்தாலும் கூட அவர் 5ஆம் இடத்தில் பலவீனம் அடைகிறார், ராசியை குறுபார்க்கிறார் என்கின்ற நிலைமை இருப்பதால் நல்ல விதமான அமைப்புகள், லாபங்கள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த 2024 மே மாதம். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அந்த மே மாதம் அமையும். இதுவரைக்குமே தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை ஸ்டாண்ட் ஆகலை, கஷ்டப்படுறனே தவிர அதுலேருந்து வருமானமே வரல என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். குறிப்பாக ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள், மாநகர பஸ் போக்குவரத்து, ட்ரெயின் போக்குவரத்து, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கிற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்களை கண்டிப்பாக செய்திடாது, நல்ல பலன்களை தான் செய்யும். ஐயா என்னங்கய்யா ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சுவருடைய வீட்டில் போய் உட்காந்து அங்கிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஒரு மனிதனுடைய தொழில் அமைப்புகள் நன்றாக இருந்தாலே குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவன் சமாளித்துக் கொள்வான் என்பது ஒரு உண்மை. 2வது, சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இவங்களுக்கு. இந்த ஒரு வருஷம் முழுதுமே அவர் சனி 3ஆம் இடத்துல தான் தனுசு ராசிக்காரருக்கு இருக்கிறார். கடந்த காலத்தில் 7 சனியில் பட்டது அத்தனை துன்பங்களையும் மெதுமெதுவாக தீர்த்து வந்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்வு கொண்ட அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் இந்த மே மாதத்தில் பெரும்பகுதி. மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. முதற் 10 நாட்கள் தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்காது, வருமானத்தில் கூட கொஞ்சம் குறைகள் இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு ஜீவன அதிபதியான புதன் அப்படியே 5ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார், ராகுவின் பிடியிலிருந்து விலகி விடுகிறார். இந்த அமைப்பு உங்களுடைய வருமானத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மறுமலர்ச்சியை
இதுவரைக்கும் வந்து 10,000 சம்பாதிச்சுட்டு இருந்தேன், 20,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்களுக்குலாம் 1,00,000 பார்க்கக்கூடிய தன்மைகள், 1,00,000, 2,00,000 வருமானம் வாங்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு அல்லது வேறு மாதிரி புது மாதிரியான வேலை கிடைக்கிறது, ஒரு நல்ல தொழில் அடையாளம் கிடைக்கிறது, இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வை பலத்திற்கே அதிகமான பலன் என்றால் 10ஆம் இடம் வந்து மிகச் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மையில் கையில் பணம் நடமாட்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடன் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும், புதிய கடன்கள் நல்ல கடன்கள் இந்த மே மாதம் கிடைக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு, 20ஆம் தேதிக்கு பிறகு என்ன, ஹவுசிங் லோனு, ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு, வாகன கடன், வீட்டுக்கடன் வாங்க விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு நல்ல பதில், நல்ல விதமான குறைந்த வட்டியில் அதற்கான கடன், அல்லது தொழிலுக்காக விண்ணப்பித்திருந்தவர்கள், வளர்ச்சிக்கான கடன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சுப கடன்கள் அமையக்கூடிய தன்மை, சுப செலவுகள். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும், அங்கே ராசிநாதன் ஒரு நிலையில் 12ஆம் இடத்தோடு 10-12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பதாலும் நல்ல நிலைமையில் மிகப்பெரிய யோக பலன்கள் மட்டுமே கண்டிப்பாக இருக்கும். என்னங்கையா குரு ஆறில் போய் மறைஞ்சிட்டாருன்றதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சனி வந்து எதையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, எதையும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் அமையக்கூடிய அமைப்பு தான். இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய நல்ல அமைப்பா இருக்கும், சோசியல் மீடியாவில் புகழ் வரும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவின் தயவால் இப்பொழுது புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. கலைத்திறமை கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், நல் வாய்ப்புகள் எல்லாமே மே 10ஆம் தேதிக்கு பிறகு இருக்குது. 10ஆம் தேதி வரைக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது, அதையும் சொல்லிடுறேன். 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே 4ஆம் இடம் 10ஆம் இடம் சரியாக அமைப்பில் இல்லை. நீச்ச புதன் வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது, பலவீனமாகி தன்னுடைய வீட்டை தனியாக பார்ப்பது நல்லதில்லை. 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே சில பல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாக நடக்கும். செலவுகள் இருக்கும், அதற்கேற்றார் போல வருமானங்கள் இருக்கும், தூர பயணங்கள் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், இதுவரைக்கும் ஆசைப்பட்ட பயணம், அல்லது இதுவரைக்கும் இந்த இடத்துல போய் வேலைக்கு சேரணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினச்சவங்க, தூர இடங்களில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் ஒரு 2-3 வருஷம் வேலை செய்யணும், இது மாதிரி எல்லாமே மே மாதத்தில் 10ஆம் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே நிறைவேறக்கூடிய நல்ல தன்மையுள்ள அருமையான மாதமாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 மே மாதம். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சிச்சுன்றதை மிகப்பெரிய அளவில் தெளிவாகவே சொல்லிட்டு வரேன். கடந்த காலங்களில் உங்களை வந்து கஷ்டத்துலேருந்து சும்மா ஏமாற்றி கடத்திட்டு வந்தேன் அப்படின்றது தான் உண்மை. தோ புலி வருது, தோ புலி வருதுன்ட்டு, ஆனால் இப்போ நிஜமாகவே அதை நீங்கள் உணர்றீங்க. உண்மையில் ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான். மகராசிக்காரன மாதிரி 3 வருஷம் கஷ்டப்பட்டவன் யாருமே கிடையாது. அதுவும் திருவோண நட்சத்திரக்காரன் 2022ஆம் தேதி வயதிற்கேற்றார் போல, வயசான ஆளையும் சின்ன பையனையும் விட்டு வைக்கல. சுயல்ரசனி, ஜென்மச்சனி, 2021-22 மகர ராசிக்காரங்க பின்னி பிடிங்கி எடுத்துருச்சு. 2023 கூட செப்டம்பர் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே. செப்டம்பருக்கு பிறகுதானே இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விடுறீங்க மகர ராசிக்காரங்க. எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க, ஒரே வழியில் முடிச்சிருவேன். மகர ராசிக்கு எதுவுமே என்னமே ராசி பலன் தேவையில்லை, அந்த அளவுக்கு எக்ஸலண்ட். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து செவ்வாய் சேர்ந்திருப்பது, உங்களுடைய 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பது ஒரு பக்கம் பார்த்தா நல்லது. அப்படியே 3ஆம் இடத்துல 2 பாபகிரகங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எல்லாம் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே தவறாமல் உபயோகப்படுத்துகின்ற தன்மை கிடைக்கும். மே 1ஆம் தேதியிலிருந்து ராசியை குருபாக்குறாரு, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். புதன் அப்படியே மே 16ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். மே 20ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்க போகிறார். சக்சஸ், ஒப்பற்ற அமைப்புகள், எத்தனைக்கு எத்தனை கஷ்டப்பட்டீங்களோ அத்தனைக்கு அத்தனை அப்படியே மகர ராசி மெதுமெதுவாக முன்னேற்றத்தை நோக்கி போக போகிறது. வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரங்கிறத மகர ராசிக்காரங்க இப்போ தான் நிரூபிப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அப்படியே முன்னேற போகிறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்காம தின்றாருந்தீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துலலாம் அதிர்ஷ்டம் வரப்போகுது. யாரை வந்து யாரை பழி வாங்கன்னு நினச்சிங்களோ, ஓப்பனாகவே பேசலாம், ஒரு மாதிரியான உதவிகள் கிடைக்காத சூழ்நிலையில் நம்மளை யாரோ கால வர்றாங்க இல்லையா, நமக்கு யாரோ துரோகம் பண்ணாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் ஏன்னா லேசாக பழி வாங்குறேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. சனியின் ராசி இல்லையா, பின்னாலிருந்து இயக்கி பின்னாலிருந்து எதையேனும் செய்து என்ன ஆகுன்னு, அதாவது இதோடைய என்ன இதோட இது என்னென்னா, உங்கள் காலை மிதிக்காத வரைக்கும் அவனை கம்முன்னு இருப்பீங்க. காலை மிதிச்சிட்டானா அவனை எப்படியாவது சைடில் வையாவது சிந்து பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க தான் நீங்கள். ஆக அந்த மாதிரியான பழிவாங்குகிற அமைப்புகள் கூட இப்போது கைகூடி வரக்கூடிய அமைப்புகள். எதிரிகள் உங்களை விட்டு அப்படியே விலகி ஓடக்கூடிய தன்மை அல்லது உங்களுக்கு பணிந்து போகக்கூடிய தன்மை, எல்லா நிலைமைகளிலையும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் வந்திருக்கு. எதையும் செய்யலாம், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. தொழில், இதுவரைக்கும் தடங்கள் எல்லாம் தடங்களோடு இருந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவங்ககிட்ட பேசலாமா அவங்ககிட்ட பேசலாமா, இவங்ககிட்ட பணிஞ்சு போகலாமா, இவனை பார்த்தா பையன் அவனை பார்த்தா பையன், கடங்காரன் வந்தா பையன், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வீட்டுக்கு வெளியில் போயிருக்கிறாருன்னு சொல்ல வச்ச இத்தனை அமைப்புகளும் அப்படியே வெளியே போயிடுச்சு, 100% finished.
எல்லாமே துக்கங்கள் துயரங்கள் மகர ராசிக்கு முடிந்து விட்டன. அப்படியே நன்மைகள் ஆரம்பிக்கின்ற நல்ல மாதமாக ஏப்ரல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லதுதான் நடந்தது. மே 10ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். மே 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய யோகாதிபதியான புதன் அப்படியே நான்காம் இடத்திற்கு மாறுகிறார். பலவீன நிலையிலிருந்து மே 20ஆம் தேதியிலிருந்து 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக போகிறார். ஆக அப்படியே கஷ்டங்கள் முடிஞ்சது, கிராஜுவல் பீரியட் இருந்தது, இனிமே முன்னேற்றத்தை நோக்கி போக போறீங்க. வயதிற்கு ஏற்றார் போல காதல் பலிக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, என்ன கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, சிறியவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு, சிறியவர்களுக்கு நல்ல கல்வி அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, சிறியவர்களை வெளியே நல்ல விதமாக வேலைக்கு அனுப்பக்கூடிய அமைப்பு. கடந்த 3 வருஷமாக குடும்பத்தில் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க முடியாமல் சோத்தை பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு சாப்பாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மூஞ்ச பார்க்காம புருஷனுக்கும் பொட்டாட்டிக்கும் சோறு போட்ட நிலைமைகள்லாம் மாறி வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம், வெளியிலேயும் ஒரு சந்தோஷம், அப்படியே தலை நிமிர்ந்து போகக்கூடிய தன்மை, முகத்தில் மகர ராசிக்காரனுக்கு சந்தோஷம் வரக்கூடிய சிரிப்பு வரக்கூடிய நல்ல மாதம் இந்த மே மாதம். மகரத்திற்கு இனிமேல் எல்லா சக்ஸஸ் இன்னும் ஒரு 10-15 வருஷம் மறுபடியும் அஷ்டம சனி வரும்போது தான் நீங்கள் சிக்கலில் வருவீங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மகரத்திற்கு ஓஹோன்னு இருக்க போகிறது இந்த மே மாதம். 10ஆம் தேதிக்கு பிறகு அதை அப்படியே உணர்வீங்க. கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜென்மச்சனினா என்னன்றதை 2020, 2021, 2022 மகராசிக்காரன் எப்படி கஷ்டப்பட்டான்றதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஆக இப்போவே சதய நட்சத்திரக்காரங்க தாங்க முடியாத தொல்லைகளில் இருக்கிறீங்க. ஒரு 10% சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் அமைப்புகளில் இழப்புகள் இல்லைன்னா கூட குடும்ப அமைப்புகளில் உயிர் அமைப்புகளில் சில சங்கடங்கள் இருக்கின்றன. அதாவது தசாபக்திக்கு ஏற்றார் போல தான் நானும் அடிக்கடி சொல்கிறேனே, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்தாலே கொஞ்சம் தாங்கக்கூடிய அமைப்புகள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் உறுதியாக சொல்லுவேன், ஜென்மச்சனி அமைப்பில் 90% மகர ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் நன்றாக இல்லை, சதய நட்சத்திரக்காரங்க நன்றாக இல்லை, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் நீங்கள் அந்த பாதிப்புகளை உணர ஆரம்பிக்கலை. அவங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கூட ஆகும். சரி, இப்போ என்ன நடக்கும், கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் எல்லாம் கிடக்கும். ஜென்மச்சனியில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோக பலன்கள்லாம் நடக்காது. அப்படி இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு முன்னாடி கேரட்டை காட்டின மாதிரி அதோ வருது அதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து நீண்டு கொண்டே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எந்த கிரக அமைப்பு இன்றைக்கி சாதகமாக இல்லை. 2ல் செவ்வாறாகு, 4ல் வந்து குரு, வந்து 4ல் குரு அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்ய மாட்டார். மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பண வரவுகள் எங்கே கிடக்குது, ஏதுக்கில்ல பணம்னா எங்கே இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறான், நான் மட்டும்தான் நல்லா இல்லை. இது கும்பராசிக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற தன்மைகள். ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு மாதிரி சாதகமற்ற காலங்கள் வரும் பொழுது நம்ம வந்து அந்த காலத்தை கடக்குகின்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பது என்பது தான் ஒரு நிலையில் நன்றாக இருக்கும். ஆகவே பொறுமை தேவைப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. முதல் 20 நாட்கள் போட்டு புளிஞ்சு எடுத்துரும். அதுவும் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருப்பதும் அதற்கு பிறகு 4ஆம் இடத்தில் அமைந்திருப்பதும் அப்படிங்கிறது தகப்பன் வழி உறவுகள், தந்தை வழி உறவு, இது தாய் வழி உறவுகள் எல்லாத்துலேயுமே சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாத்துலேயுமே சண்டை சச்சரம் இப்படி தான் போய் கடந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள் தான் உண்டு. ஒரு 10% பேருக்கு தான் பண விஷயங்களில், தொழில் விஷயங்களில் கை வைக்காமல் உறவு விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கும். ஆகவே ஒரு 2 விதமாக பிரித்து சொல்லலாம். சிலருக்கு ஜடகாரகத்துவத்தில் சிக்கல்கள், சிலருக்கு உயிர்காரகத்துவத்தில் சிக்கல்கள். இது போன்ற அமைப்புகளை தான் ஜென்மச்சனி அப்படியே சதய நட்சத்திரத்திலே போய்கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனி செய்யும். ஆகவே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகின்ற ஒரு மாதமாகவே மே மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனால் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் சுக்கரன் வலுத்து அமர்வதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடும் சேர்ந்திருப்பதும் 7 அமைப்புகள் கேந்திர கோணாதிபதிகள் 4ஆம் இடத்தில் கூடுவதும் ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. நல்ல அமைப்புன்னா என்னங்க, இதுவரைக்கும் கை கொடுக்காத மனைவி வழி உறவினர்கள், கணவன் வழி உறவினர்கள் கை கொடுப்பாங்க. மனைவி வழியில் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நடுத்தர வயது கும்பராசிக்காரர்களுக்கு மாமன் மச்சான் உறவுகளின் மூலமாக ஏதாவது பண உறவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கல்வியில் இருந்து வந்த சோதனைகள் அப்படியே விலகி சோம்பல்கள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக ஆரம்பிக்கும். உடனேலாம் விலகிடாது. வீட்டில் தண்டச்சோறுன்னு திட்டு வாங்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் மெதுமெதுவாக விலக வேண்டிய அமைப்பு மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு. அதுவும் முதல் 20 நாள் நடக்காது. மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கரன் 4ஆம் இடத்துல வந்து ஆட்சியாகிறாரு. அப்போ தான் ஒரு தொழில் அமைப்புகளில் ஒரு நம்பிக்கை வரும். கடைசி 10 நாட்கள் வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. அதாவது முதல் 20 நாள் கிடைக்காத காசை, ஏன்னா சாப்பிடணும்ல, சும்மா கஷ்டம்னே இருந்தால் அப்புறம் சோறு திங்கிறது இப்படி. அப்போ இந்த அமைப்பில் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த கடைசி 10 நாட்கள் வருமானம் வந்துடும். வாடகை கொடுக்கறதுக்கு காசு வந்துடும், வட்டி கட்டுறதுக்கு காசு வந்துடும், கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு காசு வந்துடும். முதல் 20 நாட்கள் வருமா வராதான உன்னப்படி என்னப்படின்ற மாதிரியாகவே வச்சுருக்கோம்.
குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள், அவரவருடைய தசாபக்தி கேட்டார் போல சகோதரர்கள்ட்ட சிக்கல்கள் இருக்கும், சொந்தக்காரங்ககிட்ட சிக்கல் இருக்கும், மாமனார் மாமியார் பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அண்ணன் தம்பி உறவுகளில் கூட கஷ்டப்படுற நேரத்தில் பாரு, இவன் எனக்கு பண்ணவே இல்லை, இவன் எனக்கு செய்யவே இல்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, இந்த மாதிரியான அவரவருக்கு ஏற்ற ஒரு உறவுகள் ஏதாவது ஒரு உறவுகளில் ஜென்மச்சனி அமைப்புகள் பாதிப்புகள் கொடுக்கும். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க, வேறு எந்த விஷயத்திலும் பெரிய அளவுலலாம் சோதனைகள் வராது. உடல்நலக்குறைவு அப்படி இப்படி வரும், விபத்து வரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. மன கஷ்டத்தை கொடுப்பாரு, பொருள் கஷ்டத்தை கொடுப்பாரு. பணம் எப்படி சம்பாதிப்பது, பணம் என்றால் என்ன, பணம் இல்லைன்னா நம்ம எப்படி சொந்தக்காரங்க மதிப்பாங்க மதிக்க மாட்டாங்கன்றது மாதிரியான சில பல அனுபவங்கள் மே மாதத்திலே நீடிக்கும். மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அந்த கடைசி 10 நாட்களில் வருமானம் வந்து இந்த முதல் 20 நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளில் தான் அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம். நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கு நான் இந்த வருஷம் பலன், இந்த மே மாதம் பலன் சொல்லாமல் அடுத்த வருஷத்துக்கு தான் போயிடுவேன். இப்போவே எப்போவுமே பாருங்கள், என்னுடைய ராசி பலனில் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்றத முன்னாடியே செயல் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் யாரும் யாரும் கேட்க மாட்டீங்க. என் ராசி பலனில் இந்த 10 வருஷமாகவே பாருங்கள், ஜென்மச்சனி ஆரம்பிக்கிற நடந்துக்கிட்டு இருக்கிற கும்பச்சனிக்கு நான் அப்போ கும்பராசிக்கு அப்போவே சொல்லியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் யாரும் காதில் வாங்க மாட்டீங்க. 2020லேயே நான் வந்து மகர ராசி ஆரம்பிச்சிருவேன், எப்போ அடுத்த வருஷம் உனக்கு ஜென்மச்சனி இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுதுன்னா யாரும் கேட்க மாட்டீங்க. அது மாதிரி தான் இப்போவும் மீனராசிக்காரங்க எதையும் கேட்க மாட்டீங்க. மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் சோதனைகள், மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் சோதனைகள் ஆரம்பிக்கக்கூடிய சில பல அறிமுகங்கள் இந்த மே மாதத்திலே கிடைக்கும். ராசியிலேயே புதன் செவ்வாய் ராகு இருப்பது கடுமையான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஆரம்பத்தில் பெரிய சோதனைகள்லாம் கொடுக்குற மாதிரி தெரியாது. இப்போ இந்த மே மாதம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், ஏன்னா சில பல விரயங்கள் இருந்தாலும் கூட வருமானம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. கிரகங்கள் எப்போவுமே என்ன செய்யணும்னா மருந்தை வந்து தேன் தடவி கொடுக்குற மாதிரி, கசப்பு மருந்து தேனக்குன்னா சர்க்கரை இருக்கிற தடவி தான் அப்படியே வாயில் போடணும், உள்ளுக்குள்ளே போனோன்னு தானே கசக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே தொழில்துறை அமைப்புகள் பண விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனையை ஆரம்பிக்க போகுது. இது நான் சொல்கிறது 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு. சில பல அமைப்புகளை அகலக்கால் வைக்கக்கூடிய அமைப்புகள், மாமன் கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், நண்பன் கூட சேர்ந்தேன், பொண்டாட்டியோட நண்பன் வந்தார், இவர் நண்பன் வந்தார், பொண்டாட்டியோட அண்ணன் கூட சேர்ந்தேன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த மே மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஆகவே எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பண விஷயத்தில் இருந்தேன். மற்றபடி 40-50 வயசு தாண்டவங்களுக்கு பொருள் வரவுகள் பொருள் சேர்க்கை இருக்கும். முதல் 10 நாட்கள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் புதன் போன்ற ரெண்டு பக்கமும் இடின்ற அமைப்புகள் இருக்குது. ராசியில் ராகு இருந்தாலே, ராசியிலேயும் ராகு, ராசிநாதன் 3ல் மறைவு, 12ஆம் இடத்துல சனின்ற அமைப்புகள் இருக்குது, மூளை வேலை செய்யாது. இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, அதாவது டைவர்ஷனாக வேலை செய்யும். ராசியில் ஒரு இருள் கிரகம் இருக்கும்போது நமக்கு என்ன தேவை என்பது நமக்கே பிடிபடாமல் மற்றவருடைய வார்த்தைக்கு மயங்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே மீனராசிக்காரர்கள் 1-4 முறை ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா அப்பா அல்லது பெரியவர்கள் அண்ணன் தம்பி போன்ற அமைப்புகள், சகோதரர்கிட்டலாம் கேட்க மாட்டோம், அவங்களுமே இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கல்கள் தான் இருக்கும் செவ்வாறாக சேர்க்கின்றதுனால. ஆக ராசியில் 2 இருள் கிரகங்கள் சேர்ந்து முதல் 10 நாட்களுக்கு 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றதுனால முடிவுகள் எதையும் எடுப்பது தள்ளி வைப்பது அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு அனுபவம் உள்ள பெரியவர்கள்கிட்ட மீனராசிக்காரர்கள் எதையாவது நல்ல விதமாக கேட்டு செயல்படுத்துவது என்பது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆகவே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பு இப்போது உண்டு. 3ஆம் இடத்துல மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு குரு சுக்கர சூரியனுடைய சேர்க்கை இருப்பது, அதாவது 6-8ஆம் அதிபதிகள் சுபத்துவமாக சேருவது. சூரியன் 6க்குடையவர், சுக்கரன் 8க்குடையவர், அவர் 3ஆம் இடத்துல போய் குருவோடு சேர்ந்து மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து சேர போகிறாங்க. இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அந்த 10 நாள் எதிர்பாராத பண வர வரும், லாட்ரி டிக்கெட் அடிக்கும். அதுக்காக இருந்தால் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறது, 2 லட்ச ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறது நிறுவக்கூடாது. இது வந்து இந்த பலனுடைய துல்லியம் இந்த மாதத்தின் இறுதியிலேயே தெரியும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்பு பல வகைப்பட்ட அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதில் லாட்ரி டிக்கெட்டை ஒன்று, பொதுவாக லாட்ரி டிக்கெட்டை சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக தெரிகிறதுன்றதுனால சொல்லிடுறேன். ராசி அங்கே பலவீனம் அடைந்திருந்தாலும் கூட செவ்வாய் ஒரு நிலையில், ராஜயோகாதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதும், 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் அதிபதி, 4 7ஆம் அதிபதி வெளியே வந்து விடுவதும், அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு நிலையில் யோகம் மீன ராசிக்கு. 6ஆம் அதிபதி சூரியனும் 8ஆம் அதிபதி சுக்கிரனும் 20ஆம் தேதியிலிருந்து குருவோடு இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்க போகிறாங்க. இந்த அமைப்பு விபரீத ராஜயோகம், ராசியில் கோட்சாரத்தில் ராஜயோகங்கள் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஆதிபத்திய அமைப்புகள் 6-8 குடையவர்கள் இப்படி 3ஆம் இடத்தில் சேரும் பொழுது ஒரு மாதிரியான குறுக்கு வழி பண அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு கடைசி 10 நாட்கள் உண்டு. அதனால் இந்த 10 நாட்களில் ஷேர் மார்க்கெட்டு,
எதிர்பாராத விதத்தில் பாட்டி செத்து சொத்து கிடைக்கிறது. அதுவும் ஒரு எதிர்பாராத விதம் தானே. இதை வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன், இந்த பலம் நடக்கும்போது உங்களுக்கு எந்த வகையில் எப்படி நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஆயிரக்கணக்கில், ஒரு சிலருக்கு லட்சக்கணக்கில், குறிப்பிட்ட சிலருக்கு கோடிக்கணக்கில் பத்து நாட்களுக்கு வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் ஒரு நிலையில் செவ்வாயோட இந்த பணத்தை வந்து தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கும் சில பல செலவுகள் இருக்கும். கடனை அடைச்சேன், அல்லது இன்னாருக்கு கொடுத்தேன், கையில் வந்தது அப்படியே போயிடுச்சு, இந்த மாதிரியான, ஏன்னா ராசியில் செவ்வாய் ராகம் இருக்கிறதுனால. ஆகவே மூன்றாம் இடம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் சிலருக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள், ரொம்ப நாளாக அலுவலகத்தில் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் ஆண் பெண் இருவருக்குமே இணக்கமான உறவுகள், காதலன் காதலி உறவுகள் இணக்கமாக இருக்கும். சூரியன் சுக்கரன் குரு சேர்க்க மூன்றாம் இடத்தில் இருக்கிறது, குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறது. ஏழாம் இடம் தான் நண்பர்கள், காதலன் காதலி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவியும் அதான் அந்த இடம் தான் குறிக்குது. காதலன் காதலியாக இருக்கிறவங்க தானே வயது கேட்டார்போல், அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக மாறுறாங்க. ஒரு காமக்காரகன் தானே சுக்கரன், அதாக இந்த அமைப்பில் ஒரு நட்பு காதலாக மாறுவது, கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருப்பது, காதலன் காதலி விளையாட்டுகளில் கொஞ்சம் இளைஞர்கள் அதிகமாக ஒரு நிலையில் கவனத்தை செலுத்துவது போன்ற அமைப்புகள், இப்போது வயதிற்கே உரிய பருவ வயது விளையாட்டு அமைப்புகள்லாம் கிடைக்கும். சில பேருக்கு பேர் புகழ் கிடைக்கும். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நல்ல நல்ல ரீல்ஸ் போடுவீங்க, நல்லாவே டான்ஸ் ஆடுவீங்க. இளம்பெண்கள், மீனராசிக்கார இளம்பெண்கள் நல்லா டான்ஸ் ஆடி நல்ல ரீல்ஸ் போட்டு நல்ல லைக்கு கிடைக்கும் இன்ஸ்டாகிராமில். ஆகவே ஒரு மாதிரியான புகழ் அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி 15 நாட்களுக்கும் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கின்றன, வருமானம் உள்ள அமைப்புகள் இருக்கின்றன. முற்பகுதி 15 நாட்களில் கொஞ்சம் கடுமையான அமைப்புகளில் கொஞ்சம் மனம் ஒரு மாதிரி இப்படி நடக்குது அப்படி நடக்குது. ஏன்னா புதனும் செவ்வாயும் நீச்ச நிலையில் சேரக்கூடாது. புதன் செவ்வாய் நீச்ச நிலையில் சேர்ந்தாலே மன உறுதியை கலைக்கக்கூடிய அமைப்புகள், சில ரகசிய விஷயங்களில் ஒரு மாதிரியான மனக்கலக்க அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரியவர்களுக்கு இதெல்லாம் இளைஞர்களுக்கு சொன்னேன், பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. 15ஆம் தேதி வரைக்கும் சில பல காரியங்கள் நடக்கவே நடக்காது. 20ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பணவரவின் மூலமாக லாட்டரி டிக்கெட்டு தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உழைச்ச காசு திரும்பி வரும். எல்லாருக்கும் லாட்டரி டிக்கெட் கிடைச்சிடாது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே உழைத்த பணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலைமையில், போன மாதம் சம்பளம் கொடுக்கல, இந்த மாதம் சேர்த்து கொடுத்தாங்க, 3 மாதமாக ஒருத்தன் பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டான், இந்த மாதம் வந்துருச்சு, இந்த மாதிரி பணவரவு கையில் வரக்கூடிய அமைப்பு 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகவே எல்லா நிலைமைகளிலையும் மீனராசி அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை அனுபவித்து விடாது. குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லவைகள், ஒரு பொருள் வாங்குறது, ஏசி வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலம் வாங்குறதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, கையில் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கக்கூடிய சில அமைப்புகளை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 மே மாதம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.